ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணி வீரர்கள் எல்லாம் டெஸ்ட் T20 ஒன்டே இந்த மேட்ச்லாம் அதிரே விளையாண்டு வராங்க. இதனால கடந்த ஆண்டு கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு நல்ல வருவாய் கிட்டியிருக்கு. பிசிசிஐ ஆனது இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு அதிக சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. இதுல இந்திய அணி வீரர்கள், பெண்கள் அணி, அண்டர் 19 உலகக்கோப்பை அணி, உள்ளூர் போட்டி அணி, இது மாதிரி அனைத்து ரக வீரர்களுக்கும் வந்து சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்திய வீரர்கள் ஏபிசி இந்த கிரேட்ல வந்து சம்பளம் பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப A+ அப்படின்ற இந்த கிரேடை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரேட் வந்து அனைத்து ரக போட்டியிலும் யார் வந்து சிறப்பா விளையாடுறாங்களோ அவங்கள அந்த A+ கிரேட்ல வந்து சேர்த்துருவாங்க. தோனி பாத்தீங்கன்னா டெஸ்ட் போட்டியில இருந்து விலகி இருக்காங்க, அதனால இவங்களுக்கு ஏ கிரேட்ல உள்ள சம்பளம் தான் கிடைக்கும். ஆனா ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்களுக்குலாம் வந்து இன்னும் சம்பளம் அதிகமா கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. A+ கிரேட்ல உள்ளவங்களுக்கு தான் அதிக சம்பளம் வரப்போகுது. ஏபிசி கிரேட்ல உள்ளவங்களுக்கு ஏற்கனவே உள்ள சம்பளத்தை விட அதிக சம்பளம் கூட்டி கொடுக்கறதா பிசிசிஐ முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த நடைமுறையை முத்தரப்பு கிரிக்கெட் போட்டிக்கு முன்னே சம்பளத்தை வீரர்களுக்கு ஏபிசி A+ கிரேட்ல கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பிசிசிஐ ஆனது முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.